சங்கத்தில் தூய தொண்டர்கள் இருக்கிறார்கள் என்று குருநாதர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். மலேசியா, லண்டன், தமிழக மக்கள் தொண்டு செய்கிறார்கள். அவரவர்கள் எதை விரும்புகிறார்களோ, ஜென்மத்தை கடைத்தேற்ற விரும்பினால் அதுக்குரிய வாய்ப்பு பெற வேண்டும். அவர்கள் எதை விரும்பினாலும் நீ செய்து தர வேண்டும் கேட்கிறேன். அகத்தியரை வணங்குவேன். தொண்டர்கள் இங்கே இந்த ஸ்தாபன உலகத்திற்கு காரணம் தொண்டர்கள் தான், தூய மனவுள் தொண்டர்கள். என்ன காரணம், இங்கே என்ன யாவருக்கு மட்டும், மற்ற இடத்துல மட்டும் அப்படி இல்லாமல் இங்கே மட்டும் தூய தொண்டர்னா, இங்கே தலைவன் தங்கியிருக்கிறான், ஆசான் அகத்தீசனும் நந்தீசனும் இங்கே தங்கியிருப்பதனாலே நீ தூய தொண்டர் தான் இருக்க முடியும். இடுதலை சற்றும் கருதையினை போதமிலையினை அன்பால் கெடுதல் இல்லா தொண்டரில் கூட்டியவானார் அருணகிநாதன். தூய மனசு நம்ம இங்கே எங்கள் மனசு தூய்மையாக இருந்தால் தொண்டர்கள் தூய்மையாக இருப்பார்கள். ஆக தூய அன்பர்கள் சூழ்ந்திருக்க இடம் ஒரே இடம் ஓங்காரக்குடியில் தான். சத்தியமாக சொல்கிறேன், நிச்சயமாக சொல்கிறேன், இந்த வார்த்தையை எமயமலை உச்சிலிருந்து சொல்லுவேன். இடுதலை சற்றும் கருதையினை, போதம்னா ஞானம் உணர்த்து, அறிவு உணர்த்து. இடுதலை சற்றும் கருதையினை போதமில்லையினை அன்பால் கெடுதல் இல்லா தொண்டரில் கூட்டியவா. கொஞ்சம் கூட மனசு மாசல் இருக்காது, இங்கே இருக்கும் எல்லா தொண்டரிடம் ஒரே சிந்தனை தான் இருக்கும், வஞ்சனைகள் பேச்சே இருக்காது. வேடமுன் இரும்பலங்க நிறுத்தி கூடுமை தொண்டர் குலாத்துடன் கூட்டினார் அவையார். அகல்ல ஆக இந்த ஞானிகள் திருவடியை பூசித்தால் தூய தொண்டர்கள் சூழ்ந்து கொள்வார்கள். எல்லா முன்ஜென்மத்தில் முந்த ஞானிகள் தொண்டு செய்த மக்கள் தான். ஆகவே தொண்டை இங்கே உள்ள தொண்டர்கள் அத்தனை பேர் ஞானி ஆவார்கள் என்பது எனக்கு தெரியும். அது ஞானி ஆவதுக்கு என்ன ஐயா பெரிய ஒரு ஞானி ஆவதுக்கு என்ன ஐயா வேணும்னா, இப்போ எமயமலைக்கு போனால் காடுக்கு போனால் பட்டினி கிடக்கணா, அகத்தீசா அடிமைக்கு அடிமை ஏற்று அருள் செய்யா, ஏன்னா ஞானி ஆயிட்டான். நந்தீசா அடிமை ஏற்று அருள் செய்யா, ஞானி ஆயிட்டான். ராமணி சாமிகளை உன் திருவடி பூசி தாசி பெற அருள் செய்யா, ஞானி ஆயிட்டான். மாணிக்க வாசகா உன் போன்ற பெரியோர்களை பூச்சிப்பதற்கு வாய்ப்பு தேவை வந்துவிட்டால் சேகாகடி வந்து விட்டது. திருஞான சம்பந்தரையா நீங்களாம் பெரியோர் ஐயா என்று சொல்லிவிட்டால் சிறப்பு வந்து விட்டது. திருநாவுக்கரசரையா நீங்களாம் பெரியோரையா எனக்கு அருள் செய்யு கேட்டால் உண்மை பொருள் அறிவான். பதஞ்சலி முனிவா இதமான வாழ்வு தேவை என்றால் அருள் செய்வார். ஏன் இதே பெரிய இதை இதுக்கிட்டே இது இது பெரிய கல்வி வேணுமா, என்ன பட்ட ஒரு மா ஒரு மூளை பட்டம வேணும். ஞானி ஆவதற்கு என்னையா தகுதி வேணா, தகுதி தேவையில்லை. அவன் எங்கே போனால் காடு மேட்டு போகணும் அவசியம் இல்லை, அவசியம் தேவையே இல்லை. வீட்டில் இருந்து செய்யலாம், மனைவி கூட இருந்து செய்யலாம், வியாபாரம் செய்யலாம், அரசியல் நடத்தலாம், உத்தியோகம் பார்க்கலாம். ஆனால் வேண்டுகோள் மட்டும் எப்படி இருக்கட்டும், எப்படி இருக்க வேண்டும், அடியனுக்கு ஞானம் சித்திக்க வேண்டும். பதஞ்சன் முனிவா நீ பெற்ற பெரும்பேரை அடியன் பெற வேண்டும். திருஞான சம்பந்தரையா நீர் பெற்ற பெரும்பேரை அடியன் அடைய வேண்டும். நான் செய்த பாவங்களை நீர் தீர வேண்டும். அடியன் திருவடியை பூசிப்பது பூசித்து ஆசி பெற எனக்கு அருள் செய்ய வேண்டும். இதுதான் ஞானம். இப்படி சொல்லிக்கிட்டு வந்தால் ஞானி ஆகிடுவான். அப்போ ஞானி என்பவன் மரணமில்லா பெருவாள் பெற்றவன், சும்மா இருக்கக்கூடிய ரசை தெரிந்தவன். செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.